அந்த சந்தி வழியிலே பிறந்தவனுக்கு அங்கு ஒரு நிறுவனத்தை நடத்தி 100 பேருக்கு வேலை வாய்ப்பை கொடுப்பதை தடுக்கிற தமிழ் தேசிய கூட்டமைப்பினர் அதே ஊரிலே 75 ஏக்கரை கள்ளத்தனமாக பிடித்து பணியாற்றி கொண்டிருக்கிற கபடர்களுக்கு சுமத்திரம் போன்ற பாராளுமன்ற உறுப்பினர்கள் அவர்களுக்கு சாதகமாக பேசிக்கிற வேடிக்கையை பார்த்து வெக்கப்பட வேண்டியிருக்கிறது. இவருடைய தேசிய உணர்வு இதுதான். மட்டக்களப்பு கிழக்கு மாகாண வடக்கு மக்களை காப்பாற்ற வேண்டும் என்றும் அவர்களை ஆளுமைப்படுத்த வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு ஆள் கடத்தல் செய்கிற கனடாவுக்கு 3 கோடி ரூபாய் பணத்தை பெற்று ஆள் கடத்தல் செய்கிற சாணக்கியன் அவர்கள் இங்கு வந்து சிறைச்சாலையிலிருந்து அதிகமான வாக்கை பெற்ற என்னை பார்த்து குற்றம் சாட்டி கள்ளன் சொல்கிறார். காணியவரிப்பை பற்றி ஏதாவது இருந்தால் ஜனாதிபதி அவர்களிடம் நான் கேட்கிறேன். ஒரு குழு ஒன்றை நியமித்து என்னுடைய காணியவரிப்புக்கான எல்லா ஆவணங்களையும் நான் தாரன், அதை பற்றி ஆராயுங்கள். அதே போலதான் சிவனேஸ்வரி சந்திரகாந்தனுடைய ஆவணங்களை நான் தாரன், அதையும் நீங்கள் விசாரியுங்கள். மூன்றாவது ஒரு விடயத்தை சொல்லியிருந்தால் நான் கனடாக்கு ஆள் கடத்தல் செய்கிறதாக, கனடாவுக்கு விசா எடுத்து எப்படி போறதென்றே தெரியாதுன்றதை நேற்று நிரூபித்திருந்தால் நான் கனடாக்கு ஆள் கடத்தி காசு வைக்க வேண்டிய அவசியம் எனக்கில்லை. ஆனால் இருந்தாலும் கூட சிவனேஸ்வரி சந்திரகாந்தனோட ஆக்கள் கடத்தலை பற்றி சொல்லியிருந்தார். ரவீந்திரநாத் என்று விசி கடத்தப்பட்டார், பிரேமினி என்ற ஒரு பெண்மணி கடத்தப்பட்டு ரேப் பண்ணப்பட்டார், கற்பழிக்கப்பட்டார், இதை பற்றி கேட்க வேண்டும். அதே விட நடேசன் கடத்தப்பட்டார். அதையும் விட மேலதிகமாக இந்த இடத்துல ஜனாதிபதி அவரும் பேசியிருந்தார். இந்த ஆஸ்திரேலியாவுக்கு ஆள் கடத்துறது என்று சொல்லி ஏபிசி என்ற செய்தியிலே வந்து செப்டம்பர் மாதம் 22ஆம் தேதி 2022ஆம் ஆண்டு வந்திருக்க ஒரு செய்தி, அதாவது சிவனேசத்துறை சந்திரகாந்தன் அவருடைய சகோதரர் என்று அழைக்கப்படும் அகிலகுமார் சந்திரகாந்தன் என்றவர் ஆஸ்திரேலியாவுக்கு ஆள் கடத்துறதாக இந்த செய்தியிலே வந்திருக்கு. நான் இது இந்த சபைக்கு உரிய சபை கொடுக்கிறேன். கௌரவ ஜனாதிபதி அவருக்கும் நான் சொல்ல வேண்டிய விடயம் என்றால் இது தொடர்பாக உடனடியாக ஒரு குழு ஒன்றை நியமியுங்கள். மட்டக்களப்பு மாவட்டத்திலே காணி அபகரிப்பு சிவனேஸ்வரி சந்திரகாந்தன் செய்கிற நான் ஆதாரத்துடன் சொல்றேன். ஜனாதிபதி அவர்கள் ஒரு குழுவை நியமியுங்கள். உங்களுடைய மாவட்ட அபிவிருத்தி குழு தலைவருடைய ஊழலை பற்றி கண்டுபிடிப்போம். எனக்கு எதிராக வைத்த குற்றச்சாட்டு அனைத்தையும் நான் முழுமையாக நான் நிராகரிக்கிறேன். நேற்றைய தினம் பாராளுமன்றத்தில் நான் இருந்த நான் அவருடைய உரையை கேட்போம் உண்டு. ஆனால் முக்கியமான ஒரு சந்திப்புக்கு போக வேண்டிய ஒரு சூழல் இருந்தது. அந்த அடிப்படையில் கட்டாயமாக அவரை நீங்கள் ஜனாதிபதி அவர் ஒரு குழுவை நியமித்து அவருடைய ஊழலை விசாரிக்கணும்னு இந்த இடத்தை சொல்றேன். நன்றி. அனைத்து செய்திகளையும் பார்க்க லங்காஸ்ரீ நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உடனுக்குடன் பார்க்க வேண்டுமா? அப்போ கீழிருக்கும் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க.